நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். நேருக்கு நேர் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அது தவிர தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில உறவுகள் இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் குறித்த கேள்விகளை இன்றைய பொழுது உரையாடலில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். விட்ட இடத்திலிருந்து உரையாடலை தொடங்கலாம். 90 பிற்பாடு எப்போது அமைச்சு பதவிகள் பெறப்படுகின்றதோ, அரசியலிலே அதிகாரத்தில் இவர்கள் வருகின்றார்களோ, அங்கிருந்து 95 வரைக்கும் வேறு வகையான பயணம். 95 பின்னர் அஷ்ரஃபுடைய நிலைப்பாடு தனிப்பட்ட ரீதியிலே இன்னும் வித்தியாசமானதாக இருந்தது. அவர் இந்த முஸ்லீம் தனித்துவ அடையாளத்தை கைவிட்டு நாம் ஒரு தேசிய கட்சியாக மாற வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்புக்கு செல்கின்றார். 2000 அவரது உயிர் பறிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்பது இலங்கையின் ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் தனித்துவமான கட்சியாக எப்பொழுதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இல்லை. உதாரணமாக இன்னும் கூறுவதாக இருந்தால், முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சி மலையகத்திலோ அல்லது மலைநாடுகளிலோ அல்லது தெற்கிலோ மேற்கிலோ இவ்வாறு தனித்துவமாக நிற்பது அரசியல் காரணத்துக்காக, ஏதாவது ஒரு நன்மையை அடைவதற்காக பெருந்தேசிய கட்சிகளால் கொண்டு வரப்பட்டு உள்ளிடப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றதை தவிர இவர்கள் விரும்பி சென்றதும் இல்லை. ஏனெனில் அவர்களுக்கு ஆதரவு களம் இல்லை. இப்பொழுது கடந்த தேர்தலை நாம் எடுத்துக்கொள்வோம். கடந்த உள்ளூராட்சி தேர்தல் கொழும்பிலே இப்போ முடிவாகிவிட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பிலே ஒரு முஸ்லீம் மேயர் பதவிக்காக நிற்கப் போகின்றார். அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலே ரோசி சேனநாயக்க நிற்கப் போகின்றார். இது முடிவாகிவிட்டது. இந்த இடத்திலே இந்த முஸ்லீம் என்ற அந்த நபரின் அசாத் சாலி அதற்கான வேட்பாளராக இருக்கின்றார். அவருடைய வாக்குகளை ஒருவேளை அவர் வென்று விடுவாரோ என்ற அச்சம் நிலவிய போது அவருடைய வாக்குகளை பறிப்பதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எந்த ஒரு தளமும் இல்லாத ஒரு கட்சி அவர்களது மாநிலசபை உறுப்பினரை அந்த பதவியிலிருந்து விலகி மாநகர சபைக்கு போட்டியிடுவதற்கான முயற்சியை ஒரு பெருந்தேசிய கட்சி அவர்களுக்கு அந்த விவரத்தை கொடுக்கின்றது. நீங்கள் போட்டியிடுங்கள், நாங்கள் உங்களுக்கு தேவையானத்தையும் பார்க்கின்றோம் என்று அவர்கள் போட்டியிட வருகின்றார்கள். இவ்வாறு தான் தெற்கிலும் மேற்கிலும் நடைபெறுகின்றதே தவிர, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எமக்கு ஒரு தனித்துவம் வேண்டும், தனித்துவ கட்சி என்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இல்லை. காலி போன்ற இடங்களுக்கு சென்றால் முஸ்லீம் காங்கிரஸ் என்பதே பலருக்கு தெரியாதது ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர்களுக்கு அதை பற்றி ஒரு கவலையே இல்லை. எங்கே முஸ்லீம் காங்கிரஸின் ஆதிக்கம் இருக்கின்றது என்றால், குறிப்பாக கிழக்கில்லை, வடக்கில் கூட இல்லை, குறிப்பாக கிழக்கிலே. வடக்கில் கூட அவர்கள் இதுவரைக்கும் செய்தது எதுவும் இல்லை. மன்னாரிலே சென்று ஓரளவுக்கு போட்டி போடலாம். கிழக்கிலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே, காத்தங்குடியிலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஏறாவூரிலே வாழைச்சென்னையிலே அவர்களுக்கு எந்த ஒரு ஆதிக்கமும் அற்ற சூழ்நிலை வந்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து போக வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கின்றது. அவர்களுடைய தனித்துவத்தை இழந்து விட்டார்கள். கிழக்கிலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே, அந்த அம்பாறை மாவட்டத்திலும் நாம் பொதுவாக சொல்ல போனால் கல்முனை பகுதியிலே இந்த பகுதியிலே அக்கறைப்பற்றிலும் அவர்கள் இழந்து விட்டார்கள். கல்முனை பகுதியிலே அவர்களுடைய ஆதிக்கம் ஒன்று இருக்கின்றது. ஆம், அங்கே ஒரு உணர்வு இருக்கின்றது. ஒரு காலத்திலே இந்த அரசியல் போராட்டம் எமது ஜீவநாடி என்று நினைத்த மக்கள் இன்னும் இருப்பதனால் அந்த மக்களுடைய ஆதரவு களம் இருக்கின்றது. அது கூட மிக விரைவில் மாறப்போகின்றது. அப்படியே ஒரு கணிங்க முராத்திரை கொடுங்க. முராத், நீங்கள் பொத்துவ இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்க. இப்போ சொல்கிற முஸ்லீம் காங்கிரஸ் கிழக்கில் செல்வாக்கு இழந்து வருது, அதுக்கு ஒரு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே எப்படியான இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படித்தான் அந்த கட்சி, இப்போ அஷ்ரஃப் அந்த கட்சியை விட்டு தான் இன்னொரு நுவா கட்சி என்று ஒரு ஒன்று ஆரம்பித்ததாக ஒரு சரித்திரம் ஒன்று இருக்குது எனக்கும். இப்போ இப்படி பிரிவாக அதை முஸ்லீம் காங்கிரஸ் என்று சொல்லி ஒரு நம்ம இனத்தை பிரித்து காட்டிய ஒரு கட்சி போகிறதால இப்படி பிரிவினவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தற்போதுள்ள சூழ்நிலையில் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒரு நல்ல தூர பயண நோக்கி தான் நம்ம இப்போ நார வேண்டி இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த நுவா ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நாயக்கிற தேசிய ஐக்கிய முன்னணி என்று நினைக்கிறேன்ல, தேசிய ஐக்கிய முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட அப்படியான நோக்கம் தான் முன்வைக்கப்பட்டது. அதாவது எல்லா பல்வேறு தரப்புகளையும் சேர்ந்ததான ஒரு ஐக்கிய முன்னணியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் முன்வைக்கப்பட்டது. காலப்போக்கில் அது சாத்தியம் இல்லாமல் அதுவும் பிரிஞ்சு தலைமை போராட்டம் அப்படியெல்லாம் ஒரு விடயத்தை கூறலாம். இந்த இடத்துல தினேஷ், தேசிய ஐக்கிய முன்னணியை அஷ்ரஃப் ஆரம்பித்த பொழுது கப்பற்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அவருடைய போர்ட் அங்கே துறைமுகத்தில் இருந்த அலுவலகத்துக்கு என்னை ஒரு தடவை அழைத்திருந்தார். அங்கே நான் சென்ற பொழுது ஒரு உதாரணத்துக்காக கூறுகிறேன். ஒரு பெண்மணி வந்திருந்தார், பொல்லூன்றி கொண்டு வந்த ஒரு பெண்மணி. அவரை காட்டி என்னிடம் கேட்டார், இவர் யார் என்று தெரியுமா என்று. உண்மையில் எனக்கு தெரியாது, நான் தெரியாது என்றே கூறினேன். அப்பொழுது அவர் சொன்னார், இவர் சந்திரிகாவை தூக்கி வளர்த்தவர்.
ஏன் அஷ்ரஃப் அந்த தூரம் சென்றார் என்றால், சிங்கள மக்கள் மத்தியிலும் அதே போன்று தமிழ் சமூகத்தின் மத்தியிலும் முஸ்லீம் சமூகத்தின் மத்தியிலும் ஒரு ஒரு இணக்கப்பாட்டு அரசியலை கொண்டு வந்து, அதாவது சமூகங்களுக்கு இடையிலான இணக்கப்பாட்டு அரசியலை கொண்டு வந்து தான் முன் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர் வந்திருந்தார். அதில் ஒரு உதாரணம் அவருடைய அந்த செயலாக இருந்தது. அது நான் கண்ணால் கண்டது. இது வெளியில் ஒரு செய்தியாக வரப்போகிற ஒரு விடயம் இல்லை, நான் கண்ணால் கண்ட ஒரு விடயம். எனக்கு முன்னால் அவர் அப்படி அறிமுகப்படுத்தினார். ஏனென்று கேட்டபொழுது அவர் அப்படித்தான் எனக்கு விளக்கம் தந்தார். அப்படியான ஒரு சூழ்நிலை மாறிக்கொண்டு வந்தது. துரதிஷ்டமான முயற்சிகள் நடைபெற்ற பொழுதும், இணைக்க வேண்டும், ஐக்கியம் வர வேண்டும் என்கிற முயற்சிகள் நடந்த பொழுதும், நீங்கள் சொன்னது போன்று முதல்ல எல்லாம் உண்டாக தான் நாங்கள் வாழ்ந்த நாங்கள் இருந்த பொழுதும், எங்கே இந்த மாற்றம் ஆரம்பமான? மகேந்திரன், உங்களிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த உறவுகள் நீங்கள் தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க, நாங்கள் பிற்றும் தேங்காப்பூ போன்று எல்லாம் இருந்தோம், மிக நெருக்கமாக வரும். எப்போ இந்த பிரிவு அல்லது பிளவு பாரதூரமாக மாற்றம் பெறுது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நண்பர் கதைச்சதும் அவர் கதைச்சதிலும் ஒரு புதுவிதமான கருத்துக்கள் இங்கே வெளியாகி இருக்கிறது. தமிழ் சமூகம் முஸ்லீம் சமூகங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் பிளவுகள் எவ்வாறு இருந்தது, முஸ்லீம் தலைமைகளுக்கு உள்ள இருக்கிறாக்களும் முஸ்லீம்களுக்குள்ளே இருக்கிற சிவில் சமூகத்தில் உள்ள ஆக்களுக்குள்ளும் இப்படியான சிந்தனைகள் செயல்பாடுகள் இருக்கின்றன. என்னை பொறுத்தமில்லை இது புதுவிதமான ஒரு அனுபவம். தகவலாக இருக்கும் இல்லையா? அப்படித்தான் இந்த ஒரு புதுவிதமான முதல் தலைவையாக இது பகிரங்கமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நாங்கள் அவரை முன்னுக்கு நான் சந்தித்ததுக்கும் அவர் இப்போ அதில் கொஞ்சம் முன்பு அவர் ஒரு மணி தளத்துக்கு முன் சந்தித்ததுக்கும் அவர் இப்போ கதைக்கிற கதைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. அதே மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், எங்களுக்குள்ள ஒரு நீண்ட விவாதம் நடந்திருக்கிறது. இந்த விவாதங்களோட தான் நாங்கள் ஒரு இலக்கு அடையலாமன்றதுக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய அடுத்த அந்த நகர்வு தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வகையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை பார்க்குறோம் என்று சொன்னால், இப்போ தெற்கு மேற்கு கிழக்கு என்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். இப்போ பிரச்சனைகள் கூடுதலாக வந்திருக்கிறது எங்கன்னு பார்க்க போனால், இப்போ கிழக்கில் தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. வடக்கு கிழக்கு என்ற அடிப்படையில் ஒப்பிட்டால் கூட இப்போ கூடுதலான முரண்பாடுகள் நிறைஞ்ச இடம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம், அங்கே நடந்த சம்பவங்களுக்குள்ள ஒரு கசப்புணர்வு தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏற்பட்டிருந்தாலும், கிழக்கில் சில சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருந்தாலும், இந்த இப்போ இருக்கிற இன்றைக்கு முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கிற நிலைமை வந்து ஒரு இருப்பை தக்க வச்சுக்கொள்கிற நிலைமை வடகிழக்கில் தான் இருக்குது. இந்த இதை எப்படி தக்க வச்சுக்கொள்ளலாம்? தெற்கு மேற்கில் அல்ல, தெற்கு மேற்கு அவங்களுடைய இனமன்ற இதில் நாங்கள் இங்கே கூடுதலான ஆக்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர் கொழும்புலேருந்து வந்திருக்கார், நண்பர் வந்து புத்தளத்திலேருந்து வந்திருக்கார், அவர் கருத்துக்கள் எல்லாம் வந்து பார்க்கணும்னா ஒரு பொதுவாக ஒரு சமூகத்தை நோக்கிய பார்வையை ஒட்டியதாகவும் இணைப்பை ஏற்படுத்துகிறதாகவும் இருக்குது. அது முஸ்லீம் மக்கள் மத்தியில் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றது இருந்தாலும் ஒரு நல்ல நல்ல நோக்கத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தினார். இப்போ இந்த அடிப்படையில் நான் பார்க்குறேன், இங்கே வந்த விஷயம் பேச வேண்டிய விஷயங்கள் இங்கே பேசப்படலை போல எனக்கு படுது. என்னென்னு சொன்னால், கிழக்கில் இருக்கிற தமிழாக்களுக்கும் வடக்கில் இருக்கிற தமிழாக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இப்போ கிழக்கு வடக்குள்ள உள்ள முஸ்லீம் தமிழர்களுக்குள்ளும் பெரும் பிரச்சனைகள் இருக்குது. இதனுடைய தாக்கங்கள் தான் தெற்க பிரதிபலிக்குது. இதனுடைய தாக்கங்களுக்குள்ளால் தான் இப்போ வந்திருக்கோம் பேசுகிறதுக்கு. அதே நேரத்தில் இப்போ தெற்கிலிருந்து வந்தவங்களுக்கும் கிழக்கில் இருக்க வடக்கில் இருக்கிற தமிழாக்களுக்கும் பிரச்சனைகள் எங்கேயுமே இல்லை. அவங்க குழம்புலையும் உண்டாக தான் பண்ணுறாங்க, இப்போயும் நன்றாக தான் கதைக்கிறாங்க பேசுகிறாங்க. ஆனால் இதில் ஒரு ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு கிழக்கு சம்பந்தமாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், வடகிழக்கு இணைப்புக்கு ஒத்து வர மாட்டோம், நாங்கள் இங்கே ஒரு சிறுபான்மையான மாறுறதா, நாங்கள் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற நாங்கள் ஒரு 17 விதமாக மாறலாமா, வடக்கே கிணக்கே கிணச்சி என்ற ஒருவர் இதில் இருப்பாராக இருந்தால் இந்த கருத்தை இங்கே பிரதிபலிக்கும். அவர் நிச்சயமாக அதை இங்கே வைப்பார். என்ன சொன்னால், இங்கே தான் பிரச்சனை உருவாகியிருக்கு. நாங்கள் எப்படி இதில் நாங்கள் சேர இயலாது, நாங்கள் வடக்கு கிழக்கு வடக்காடு இணைய மாட்டோம், இணைஞ்சு நாங்கள் சிறுபான்மையாக போக விரும்ப மாட்டோம் என்ற கருத்தை அவர் முன்வைப்பார். அதே நேரத்தில் இங்கே ஒரு தமிழ் மக்களும் இது சம்பந்தமான ஒரு தெளிவான கருத்தை அவங்களுக்கு சொன்னார், நிர்வாக அலகுகள் எப்படி பகிர்ந்து கொள்ளலாம் என்ற திட்டவட்டமான கருத்துக்களும் இங்கே இந்த ரெண்டுக்கு இடையிலும் பரிமாற்றங்கள் வரல. அப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாங்கள் இந்த பொதுவான அரசியல் எங்களை வழி நடத்தும், அது நகர்த்துறதுக்கான வழிமுறைகள். இப்போ நீங்கள் சொல்கிற வழிகளெல்லாம் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கு திருப்பி பேசலாம், நாங்கள் இதுக்குள்ளே வர முரண்பாடுகள் எப்படி களையலாம் என்றதுக்கு. நான் என்ன சொல்லுவாங்க, கிழக்கில் நடக்கிற சம்பவங்களோட இப்போ இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனை ஒரு இணைப்புக்கான முறைகள் அங்கே இல்லை. இணைப்புக்கான முறைகளுக்கு முரணான முறைகள் தான் இருக்குது. கூடுதலாக தமிழாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேணும், அதன் ஊடாக ஒரு அழகுவா முஸ்லீம் முதல் இருந்தது அம்பார மாவட்டம் முஸ்லீம்களுக்குரியதுன்றதை தமிழாக்கள் ஏற்றவங்களை அந்த அம்பார அலை வந்து நாங்கள் ஒரு அவங்களோட தனியலகாக கொடுக்கலாம், கொடுத்துட்டு நாங்கள் திருவண்ணாமலை இந்த வடக்கடை இணைச்சி நாங்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைச்சி சேர்க்கலாம்ன்றது. இப்போ அது என்னென்னா, அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, திட்டமிட்டு பேர் சிங்கள பேர் அரசியல்வாதிகளால் அம்பார பறிபோய் இருக்குது. முஸ்லீம் கட்டு இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு 8 இடம் கிடச்சிருக்கு பிரதேச சபையில், தமிழாக்கு முஸ்லீம் மக்களுக்கு 8 இடம் கிடச்சிருக்கு, தமிழாக்களுக்கு 4 இடம் கிடச்சிருக்கு. அப்போ இது திட்டமிட்டு ஒரு சூழ்ச்சிக்கு கீழே முஸ்லீம் கிட்ட இருந்து பரவி இருக்கும். அப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அது சம்பந்தமாக இதுவரைக்கும் ஒரு முஸ்லீம் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை.
இப்படி ஒரு சம்பவங்களுக்கு நடந்திருக்குது. இது இப்படி திட்டமிட்டங்களை நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, எங்களை இடங்கள் பரவியிருக்கு, எங்களை தனித்துவம் அங்கே இழக்கப்பட்டிருக்கோன்றதை விட்டுத்து இப்போ கிழக்கன்ற நோக்கில் தமிழர்கள் நோக்கிய பார்வை கூடுதலான இந்த சிந்தனையாளர்கள் மத்தியில் வந்திருக்கு. முதல் அந்த இதெல்லாம் மாறுது. அப்போ இந்த கிழக்கையும் வடக்கையும் பொறுத்த வரையில் நாங்கள் சொல்கிறோம் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேணுமன்றது. அப்போ அவங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால் இவங்கள பெரும்பான்மையாக எங்களை அடக்க ஒழிக்கிறாங்க, நாம் இதுக்கு ஒத்துக்கொள்ளலாது, ஆகவே அதில் ஒத்துப்போகலாது என்றதுக்குள்ள நில ஆக்கிரமிப்போல் இப்படி நிறைய பிரச்சனை நடைமுறை சிக்கல்களும் இருக்குது. நிலங்களை தமிழாக்களோட நிலங்களை ஆக்கிரமிக்கிற விதி சம்மந்தம் இப்படி நாங்கள் இதை நீங்கள் நீங்கள் சொல்கிறத குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும். ஒரு விஷயம் நீங்கள் தொட்ட முக்கியமான விஷயம், நேற்று முதலாலும் ஒரு உரையாடலில் பேசியிருந்தோம். அதாவது இந்த வடக்கு கிழக்கு என்று வர்றப்பொழுது வடக்கு கிழக்கில் சிங்கள திட்டமிட்ட குடியேற்றங்கள், மகாவலி அபிவிருத்தி திட்டங்களின் ஊடாக எல்லாம் வடக்கு கிழக்கில் திட்டமிட்ட குடியேற்றங்கள் சிங்கள அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும். அதனுடைய விளைவாக தமிழர்கள் நிலங்கள் பறிக்கப்பட்டன என்பதாகத்தான் பொதுவான பார்வை இருக்குது. ஆனால் திட்டவட்டமாக சில பேர் சொல்கிறாங்க, தமிழர்களிடமிருந்து திருகோணமலை பறிக்கப்பட்டது, முஸ்லீம்களிடமிருந்து அம்பாரை பறிக்கப்பட்டது, இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். அப்போது தமிழர் தரப்பிலிருந்து திருகோணமலை பறிக்கப்பட்டது, திட்டமிட்ட குடியேற்றங்களுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியான கண்டனங்கள், தொடர்ச்சியான எதிர்ப்பு வந்து இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள்டிருந்து அம்பாரை பறிபோன பொழுதும் அரசாங்கத்துக்கு எதிராக அந்த குரல் வந்து இன்றைக்கு வரைக்கும் திருப்பப்படையில், மாறாக அந்த குறைஞ்சி போன நிலத்தில் தமிழர்களுக்கு எதிரான போட்டி தான் முன்னிறுத்தப்படுத்ததே தவிர, அம்பாரை திட்டமிட்ட குடியேற்றங்களின் ஊடாக முஸ்லீம்கள்டிருந்தே பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிர்ப்பு வரையில்லை அரசாங்கத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு பார்வை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஸ்டின் வந்து வேலிடு என்ன, அதை பலவிதமாக நாங்கள் அணுகலாம்னு தான் நினைக்கிறேன். கிழக்கில் உள்ள முஸ்லீம்கள் மொத்த இலங்கை முஸ்லீம்கள்ட ஒரு 20% தான், மிச்சம் 80% தெற்கிலேயும் வடமேற்கிலே சாரி யா மேற்கு பகுதியிலையும் தான் இருக்கிறார்கள், மத்தியிலும் தான் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள பிரச்சனை ஒன்றல்ல. கிழக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை சிங்களவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே வருமானால் அதில் பிரதிபலிப்பு இலங்கை பூராகவும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு விடயம். ஆகவே அவர்களுடைய அரசியல் நகர்வு என்பது ஒரு இரண்டுக்கு ஒரு அமைச்சர் முந்தி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார், இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கும் ஒரு யுத்தம் புலிகளுக்கும் சிங்கத்துக்கும் இடையிலே நடக்கின்றது, இதுக்கிடையில் பூனையை போல் அகப்பட்ட முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஆகவே அந்த பிரதேசங்களில் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் அது தெற்கிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது, அதே போல் சிங்களவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பிரச்சனை கிழக்கு மாகாணத்தில் வந்தால் அல்லது தெற்கில் வந்தால் அதுவும் அந்த பகுதியில் பிரதிபலிக்கத்தான் போகின்றது. இந்த பிரச்சனை இப்படித்தான் அணுக வேண்டும். அதாவது இதுவரை நாம் பழையகால அரசியலை பேசிக்கொண்டிருந்தோம், அதற்கு பிறகு தமிழர்களின் அரசியலிலே அதிகாரத்தை பெற்றிருந்த விடுதலை புலிகள் அந்த முஸ்லீம்களை நோக்கும் பொழுது அவர்கள் தமிழ் பேசும் முஸ்லீம்கள் என்ற ஒரு புதுவிதமான அடையாளத்தை அவர்களுக்கு வழிந்து கொடுத்து அதை ஏற்கும்படியே செய்கின்றார்கள். அந்த முஸ்லீம்களுக்கு தமிழர்களின் விடுதலை புலிகளினால் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்தது. நாம் தொடர்ந்தும் தமிழ் பேசும் முஸ்லீம்களாக இருக்கப் போகின்றோமா அல்லது உண்மையிலே எங்களுக்கான ஒரு பிரத்யேக அடையாளம் இருக்கின்றதா, அந்த அடையாளம் இருந்தால் என்ன, அது தூசி தட்டப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. இங்கே தமிழ் பேசும் முஸ்லீம்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கப் போகின்றது என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அதே பிரச்சனை வேறொரு வடிவத்தில் எதிர்காலத்தில் வருவதை நாம் தடுக்க வேண்டும். சரதானுக்கியமான அந்த இடத்துல அப்படியே இருக்க மாதிரி சொல்லுங்க. நீங்கள் கேட்ட விஷயம் எனக்கு நேரடியாக அவர் அந்த விஷயத்தை தொற்றுக்கார் இல்லையா? இப்போது வடக்கு கிழக்கிலே விடுதலை புலிகள் பலத்தோடு இருக்கிற காலத்தில் அந்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தமிழ் பேசும் இனம் என்கிற அடிப்படையில் தமிழ் பேசுகிற மக்கள் என்று பிரிக்கப்பட்டால் தாங்கள் அடக்கப்படுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை உருவாகிற சூழலில் தான் அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை தனித்து நிறுத்தியாக வேண்டிய ஒரு தேவைக்கு வருகிறார்களே. இப்பயும் அந்த விஷயம் இருந்து கொண்டு தான் இருக்குது. இதை இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இது ஒரு அவர்கள்டிருந்து வரக்கூடிய மிக நியாயமான ஒரு சந்தேகம். இல்லை, அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ நாங்கள் தமிழ் பேசும் விடுதலை புலிகள் அவங்கள மேல் திணித்திருக்கிறாங்க, இவ்வளோ ஒரு தமிழ் பேசும் இனம் என்ற அடையாளத்து ஊடாக அவங்கள நகர்த்த வழிக்கிட்டாங்க, அதன் ஊடாக எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், இதனுடைய விளைவுகள் வருங்காலத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தபடியாக தான் நாங்கள் இன்றைக்கி அது சம்பந்தமான தெளிவான ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறோம். நாங்கள் எங்களோட அடையாளத்தையும் எங்களையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும், அதில் நாங்கள் நிலைநிறுத்தி கொள்ள வேணும்ன்றதில் தெளிவாக நாங்கள் அதுக்காக நாங்கள் கருத்தை முன்வைக்கணும். இது ஒரு என்ன பொறுத்த முறையில் இந்த இருவருக்குள்ளேயும் உள்ள ஒரு இந்த விடுதலை புலிகள்ன்ற அந்த காலப்பகுதிக்குள்ளே நடந்த அரசியலை மையப்படுத்திய ஒரு சிந்தனைக்குள்ளால் வந்தது
அவர் அந்த தெளிவான அந்த அந்த பார்வை. அதே நேரத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிந்தனைக்கு ஒரு மாறாக தமிழாக்களும் முஸ்லீமாக்களும் இருந்திருக்கிறாங்க. ஒரு ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்த காலங்கள் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நாங்கள் இருக்கிற நிலையிலிருந்து பார்ப்பமாக இருந்தால் நாங்கள் உரையாடலுக்கு வந்திருக்கோம். அந்த இடப்பட்ட காலங்களில் நடந்த சம்பவங்கள், ரெண்டு இரு பக்கங்களின் பிரச்சனை நடந்து சம்பவங்கள் நடந்து அதில் வந்து இதனுடைய விளைவுகளை சந்திச்சு நாங்கள் ஒரு பெருந்தேசியனத்தை ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளே எங்களை சேர்ந்து விழுங்க போகிறாங்கன்றதும் உணர்ந்துருக்கிறோம். இது ரெண்டு பெரியும் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். அதே நாம் இந்த நிலையிலேருந்து நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு விரவணுமன்றதுக்கான ஒரு திட்டத்தை வகுக்க வேணுமன்ற அடிப்படையில் நாங்கள் இப்போ இங்கே பேசுகிறோம். அப்போ இந்த விதத்தில் நாங்கள் ஒரு புரிதலோடு பேச போகிறோம். இனி இனி வருங்காலங்களில் இந்த தமிழ் முஸ்லீம் தலைமைகள் எப்படி இருக்கணும், எங்களோட உறவுகளை எப்படி பாதுகாக்கணும், இந்த பெரிய முதலிட்டிருந்து இந்த நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேணும்ன்ற அடிப்படையில் வந்திருக்கோம். இந்த புரிதல் வந்து எங்களை ஒரு நீண்ட கண்ணோடத்தில் ஒரு உண்மையான ஒரு நட்பை வளர்க்கணுமாக இருந்தால் நாங்கள் ஒரு திறந்த மனதோடு எங்களோட அடிப்படையில் நாங்கள் என்ன நிலையில் இருந்தோமோ அதை பேசுவோம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி இந்த பிரச்சனை நாங்கள் தீர்த்து கொள்ளலாம், இனி வெறுங்காலங்களில் நாங்கள் எப்படி இருந்தால் இப்படியான சக்திகள் இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளலாம், நாங்கள் ஒரு சிறுபான்மை இனமாக இருக்கிறபடியாக நாங்கள் ரெண்டு பேரும் அவே நாங்கள் முதல் ஒரு சகோதரங்களாக இருந்திருக்கோம், உறவாக இருந்திருக்கோம், ஒற்றுமையாக இருந்திருக்கோம். அந்த வகையில் நாங்கள் பாப்பமாக இருந்தால் இந்த சந்தேகம் தேவை வேண்டிய அவசியம் இல்லை. பேசுவோம், அதுக்கு சம்மந்தமாக பேசுவோம். சந்தேகம் தேவையில்லை என்பது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, நானும் அதை வரவேற்கின்றேன். ஆனால் நான் ஒட்டுமொத்த சமூகம் என்று பார்க்கும் பொழுது அதை தனிப்பட்ட மனிதர்களால் நிறுத்தி செய்ய முடியாது. அந்த சந்தேகத்துக்கான காரணகாரியங்களை ஆராய்வது அவசியம் அல்ல, அதற்கான சொல்யூஷன் என்னவென்று சொல்ல வேண்டும். இங்கே இப்பொழுது தமிழ் அரசியலை ஒரு வகையில் பிரதிபலிப்பவர்கள் தமிழர் தேசிய முன்னணி அல்லது கூட்டணி டிஎன்ஏ என்று சொல்லலாம். அவர்கள் சொல்கின்றார்கள், இலங்கை முஸ்லீம்கள் என்பவர்கள் தனியான ஒரு இனம், அவர்களுடன் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து சில விஷயங்களை கிவ் அண்ட் டேக் என்ற பொலிசியின் கீழே தான் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நான் இங்கே சொல்கின்றேன். அது அது பிள்ளையான ஒரு விடயம். முஸ்லீம்கள் என்ற ஒரு இனம் எங்கேயுமே இல்லை, உலகத்திலையும் இல்லை, இலங்கையிலும் இல்லை. நாங்கள் ஒரு வசதிக்காக அப்படி சொல்கின்றோம் என்றால் அதிலுள்ள ஆபத்தை தான் நான் இங்கே சொல்கின்றேன். உதாரணமாக நோவேயில் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது விடுதலை புலிகள் ரொம்ப கிளியராக இருந்தார்கள், நீங்கள் தமிழ் பேசும் முஸ்லீம்கள், நீங்கள் விருப்பமாக இருந்தால் அரசாங்கத்துடன் சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், உங்களை தனியாக மேசையில் வைக்க மாட்டோம் என்று. நாங்கள் தமிழர்கள் தனியாக போகின்றோம், அரசாங்கம் இன்னொரு எங்களுக்கு எதிர்ப்பகுதியாக வரட்டும், அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் வாங்கள், பட் ஸ்டில் யுவர் தமிழ் பேசும் முஸ்லீம்கள் என்று. எனக்கு அதில் ஒரு சந்தேகம். நோ, தமிழ் பேசும் முஸ்லீம்கள் என்றால் தமிழ் பேசும் கிறிஸ்தவர்கள் போல, தமிழ் பேசும் சைவர்கள் போல நாங்கள் தமிழர்கள். ஆகவே விடுதலை புலி அப்படியான ஒரு கல்விக்கு போகவில்லை. எஸ் நீ வா, என் பக்கத்தில் தான் நீ இருக்கின்றாய், அரசாங்கத்தோடு நாங்கள் பேசுவோம் என்று. ரைட். ஆகவே தான் நான் சொல்கின்றேன், இந்த தமிழ் பேசும் கிறிஸ்தவர்கள் போல, தமிழ் பேசும் சைவர்கள் போல, இந்த தமிழ் பேசும் முஸ்லீம்கள் என்ற ஒரு அடையாளம் எங்களுக்கு தேவை இல்லை. நாங்கள் சோனகர்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். இந்த இதுதான் எங்களுடைய நிபந்தனை. முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம், இது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சோழர் என்றது இதுவும் கூட இன்னொரு பிரச்சனையில் இருக்கின்றது. உதாரணமாக போன வியாழக்கிழமை லண்டன் சாரி கொலம்பு டெலிகிராஃப் என்ற பத்திரிகையிலே ஒரு நீண்ட ஆங்கில கட்டுரை ஒன்று வந்திருந்தது. அதில் ஓய்வு பெற்ற முஸ்லீம் பேருடைய ஒரு பிரிகேடியர் எழுதியுள்ளார். அதில் அவர் பழைய சரித்திரங்களை சொல்கின்றார், எங்களுக்கு தமிழ் மூலம் இருக்கின்றது, சிங்கள மூலம் இருக்கின்றது, அரபு மூலம் இருக்கின்றது, தமிழ்நாட்டு மூலம் இருக்கின்றாங்க, ஒரு கலப்பு இனம் அப்பா அவர்களின். நாங்கள் தமிழரும் அல்ல, சிங்களவர்களும் அல்ல, அரேபியர்களும் கூட அல்ல, சின்ன சின்ன மூலங்கள் இருக்கின்றது என்பது. இதற்கு கொமன் எழுதுகிற பின்னூட்டம் எழுத ஒரு ஒரு வைத்திய கலாநிதி அல்லது ஒரு தொழில் ரீதியாக வைத்தியர் என்றோ தெரியவில்லை, ஒரு தமிழ் பேருடைய பெருமகன் எழுதுகின்றார். அவர் வேறு மாறி வருகின்றார், இந்திய முஸ்லீம்கள் அரபு கனெக்ஷன் உள்ளவர்கள் அல்ல, சிங்கள கனெக்ஷன் உள்ளவர்கள் அல்ல, தமிழ் தொடர்புடையவர்கள். ஆனாலும் பின்னால் ஒரு சப் இதில் கொண்டு வருகின்றார் என்னவென்றால், இவர்கள் தமிழ் சமூகத்திலே உள்ள, சொல்வதற்கு மன்னிக்கவும் இந்த மேடையில் அந்த அந்த வார்த்தை பிரயோக சரியோ தெரியவில்லை, இருந்தாலும் அவர் பப்ளிக்காக எழுதியதை சொல்கின்றேன், ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவர்கள், விபச்சார தமிழர்களுக்கு பிறந்தவர்கள் என்று. அப்போ நான் அவரிடம் கேட்க வேண்டியது, ஐயா அது விபச்சாரியாக இருந்தால் அது உம்முடைய சகோதரி, என்னுடைய தாய், நீங்கள் அந்த பட்டம் கொடுக்க தேவையில்லை. அவர் அந்த பட்டம் கொடுப்பதன் மூலம் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல், நாவலன் சொன்னது போல, தமிழர்களுக்குள் அந்த சாதி வெள்ளாளரிலிருந்து ஏதோ ஒரு வகையில் கடைசி வரையும் போகுது என்றால் அதற்கும் கீழ்நிலை உள்ளவர்களே நீங்கள். ஆகவே ஒரு ஆட்சி அதிகாரம் தமிழர்களுக்கு கிடைக்கும் பொழுது தமிழர்கள் என்ற ஒரு
தமிழர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் இரட்டை அல்லது முப்பிரிவை வைத்திருப்பார்கள். முதல் கட்டம் வெள்ளாள தமிழர்கள் அல்லது நல்ல தமிழர்கள், இது ஒரு விபச்சாரிக்கு பிறந்த மூன்றாம் வகை தமிழர்கள் என்றால் எங்களுக்கு உங்களுடன் சமமாக இருந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இல்லை, சந்தர்ப்பமும் இல்லை. நாம் இங்கே சம பங்காளிகள், நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும், அல்லது நாம் எவ்வாறு ஒரு தமிழ் பேரின பேருக்குள் அடக்கப்படுவோம், அடக்குவதற்கான முயற்சிகள் கொண்டு வரப்பட்டன, அதை எழுத்து எவ்வாறு எங்களுடைய மூதாதையில் போராடினார் என்பதெல்லாம் இப்பொழுது தேவையில்லை. நாங்கள் இலங்கையிலே, நான் ஏற்கனவே சொன்னேன், மஹிந்தக்கு இலங்கை சொந்தம், சம்பந்தனுக்கு சொந்தம், எனக்கும் சொந்தமாக இருந்தால் என்னுடைய முதல் தேர்வு ஐக்கிய இலங்கை, நாம் இலங்கைக்கு உரியவர்கள் என்று. ரெண்டாவது விடயம், தமிழ் தரப்புடன் சேரும்பொழுது எங்களுக்கு இன்னொரு உத்தரவாதம் தேவைப்படுகின்றது. நீங்கள் தனியான ஒரு தமிழ் இனத்தை நோக்கித்தான், அதுதான் உங்களுடைய கடைசி இலக்காக இருந்தால் அதை எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள். அந்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய விருப்பத்தையும் உங்களை நோக்கி வருவதாக இருக்க முடியும், அல்லது அதற்கு எதிராக இருக்க முடியும், எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல முடியும். இந்த ரெண்டு நிபந்தனை, அதாவது எங்களை தனியினமாக ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வரவேற்கின்றேன், ஆனால் சரியான பேருடன் அது சொல்லப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை உண்டு. இரண்டாவது நிபந்தனை, நீங்கள் தொடர்ச்சியாக தமிழீழம் என்ற ஒரு இலக்கை நோக்கி போகப் போகின்றீர்களா என்ற இந்த ரெண்டு விடை கேள்விக்கும் ஒரு தெளிவான விடை வரும் பொழுது நாங்கள் எந்தவித தயக்கம் இல்லாமல் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். அதிலிருந்து நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் எங்கே இணைகின்றோம், எங்கே பிரிகின்றோம் என்ற ஒரு நிலைப்பாடு. இதுதான் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடும், இதை நோக்கித்தான் எங்களுடைய செயல்பாடுகளும் அமைந்து கொண்டே இருக்கின்றன. நாயகன், நீண்ட காலமாக பேசப்பட்ட விஷயத்தினுடைய அந்த சாராம்சத்தை நீங்கள் தொற்றுக்கதான் நினைக்கிறேன். இது பேச்சுவார்த்தைகள் நடந்த பொழுது இந்த உரையாடல்கள் பல்வேறு தளங்களில் நடந்தன. இன்று போர் முடிந்த சூழலில் மீண்டும் இந்த உரையாடல் வருகிற பொழுது சூழல் மாறியிருக்கிறது. இப்போது வடக்கு கிழக்கிலே முன்பிருந்த சூழல் இல்லை என்று வருகிற பொழுது இன்று இந்த உரையாடல்கள் அல்லது இந்த கருத்துக்களுக்கு மேலும் பெருமதி காலத்தின் அனுபவத்தினூடாக வருகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த கேள்விகளுக்கான பதில் தேடுகிற வேலை நடக்க வேண்டும். நினைக்கிற பல நண்பர்கள் இதற்கு பதில் சொல்ல காத்திருக்கிறீர்கள். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான தமிழர்களையும் முஸ்லீம்களும், குறிப்பாக கிழக்கில் வாழ்கிற முஸ்லீம்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய மிக அடிப்படையான கேள்விகளை நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இது பற்றி பேசலாம் நேர்கள். இன்றைய பொழுது நிகழ்ச்சியினை இந்த அளவில் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். அடுத்த வாரம் இந்த விடயத்துக்கான கேள்விகளுக்கான பதில் தேடுகிற படலம் ஆரம்பமாகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். முஸ்லீம்கள் ஒரு தனி தேசிய இனமா, அவர்களுக்குரிய அடையாளத்தை தமிழ் சமூகம் எப்படி பார்க்கிறது, அவர்களுடைய அந்தஸ்தை எந்தளவு தூரம் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்கிறது, இந்த எந்த இடத்தில் இவர்கள் இருவருக்கும் முரண்பாடு அல்லது உறவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது பற்றி பேசலாம். காத்திருங்கள், அடுத்த வாரம் சந்திப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அதிதிகளோடும் நிகழ்ச்சியில் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்கலாம்.